வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு திமுக எம்பி, கடலூர் தொகுதி எம்பி, ஒரு கொலை வழக்கில், அதான் முக்கிய குற்றவாளியாக அவர் தான், அவர் பேரை தான் சேர்த்துருக்காங்க. ஜெயிலுக்கு போயிட்டு 45 நாளில் அவர் ஜாமீனில் வெளியே வந்துட்டார். அப்புறம் என்ன ஒரு எம்பி வந்து ஒரு கொலை முயற்சிருந்தாங்க, அவர் ஜெயிலுக்கே போகாமலே முன் ஜாமீன் வாங்கிக்கிட்டார். இப்படி பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்குது. ஆனால் அவங்க எல்லாம் ஜெயிலுக்கே போனாலும் 10 நாள் 20 நாளில் வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் இந்த சாட்டை துறமுருகன் ஒருத்தர் இருப்பார், அதாவது இந்த சீமான், நான் தமிழர் கட்சியை சேர்ந்தவர், அவர் வந்து முதலமைச்சருக்கு எதிராகவும் கருணாநிதிக்கு எதிராகவும் பேசினாருன்னு சொல்லி 2 நேரம் ஜெயிலுக்கு போயிட்டு 15-20 நாளில் திரும்ப வெளியே வந்துட்டார். ஆனால் இந்த பிஜேபிக்கு ஆதரவாக பேசக்கூடிய கிஷோர் கே சுவாமி 2 வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதியை வச்சு ஏதோ ஒரு அர்த்தம் பேசினார்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிருக்கிறார். அவர் இன்னும் இது வரல, வெளியே வரல, 6 மாதம் ஆச்சு. அதை வெளியே எடுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியாவது பிஜேபி கட்சி எடுக்கிறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியலை. அப்புறம் இந்த கல்யாணராமன் ஜி, அவரும் ஏதோ ஒன்று பேசினாருன்னு சொல்லி என்றைக்கோ ஒன்று உப்பு சொப்பு இல்லாத ஒரு கேஸுக்கு அவரையும் தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. இது வரல, அவரும் ஜாமீனில் வெளியே வரல. ஆனால் திமுக எம்பி கொலை வழக்கில் போனால் 40 நாளில் வெளியே வந்துடுறான். சாட்டத்துறைமுகம் முதலமைச்சரையே எவ்வளோ கேவலமாக பேசுனாங்கிற வார்த்தைகள் நமக்கு தெரியும். அவன் வெளியே 2 நேரம் உள்ளே போயிட்டு 20 நாள் 20 நாளில் அவன் வெளியே வந்துடுறான். ஆனால் பிஜேபிக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களை எதையோ ஒரு கேஸை தூக்கி போட்டு உள்ளே வச்சிடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிஜேபி கட்சிக்காரங்க எதுவுமே பேசக்கூடாதுங்கிறத மாநில அரசாங்கம் நினைக்குது. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பிஜேபிக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒவ்வொரு பிஜேபி தொண்டர்களுக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசிவிட்டு நாளைக்கு அவன் தூக்கி உள்ளே போட்டான்னா நம்ம குடும்ப ரோட்டில் நிற்கும், அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம இந்தியாவில் நடக்கிறது இப்போ மோடி ஆட்சியா திமுக ஆட்சியானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ அண்ணாமலை, அவர் ஒரு அதிகாரிங்கிறதுனால அவர் மேலே கை வைக்காமல் வச்சுருக்காங்க. அவர் அதிகாரம் இருந்ததுனால அவருக்கு சில சட்டங்கள் தெரியும், அதனால் அவரை விட்டு வச்சுருக்காங்க. ஆனால் கேரளாவில் பாருங்கள், ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசுகிறவனெல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், அங்கே கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதே நிலைமை நீடிச்சா தமிழ்நாட்டில் இந்த பிஜேபி கட்சியிலேருந்து பிஜேபிக்காக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு பய உணர்வு வருது. ஏன்னா ஏதோ ஒரு கருத்தூக்கி உள்ளே போட்டால் ஜெயிலு, 1 வருஷம் 2 வருஷம் உள்ளே கிடந்தால் குடும்ப ரோட்டுக்கு வந்துடும். இதை எல்லாரும் யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால் கூடிய சீக்கிரம் அந்த இப்போ பிரதமர் பிஜேபி கட்சிக்காரர், உள்துறை மந்திரி பிஜேபி, ஜனாதிபதி பிஜேபி, கவர்னர் பிஜேபி, இப்படி இருக்கும்போது ஏன் இந்த திமுக அரசாங்கத்தை மத்திய அரசாலும் அடக்க முடியல? அதை அடக்கணும், அடக்கி உண்மையாக குரல் கொடுக்குற பிஜேபி தொண்டர்களை காப்பாற்றுங்க, அப்போ தான் கட்சிக்கு 4 பேர் பேசுறதுக்கு வருவாங்க. இதே சூழ்நிலை எடுத்தால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, யாரும் வரமாட்டாங்க. இதை உணர்ந்து மத்திய அரசு இந்த நம்ம பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறவங்க ஜெயிலுக்கு போனால் உடனே ஜாமீனில் எடுக்கிறதுக்கு எல்லா வழியும் பண்ணுங்க. மேலே சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளோ கிரிமினல் லாயர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு வாதாட வேண்டியதானே, கட்சிக்காரர்கள் வாதாட்டி அவங்களை வெளியே கொண்டு வாங்க. நன்றி.